நீங்க 100% சொல்றேன், அந்த குழந்தை கையால் கொஞ்சம் முடியாம இருந்தது, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுச்சு, பல பேருக்கு மாத்திரை வாங்க காசு இல்ல, மருந்து வாங்க காசு இல்ல, இருந்தா மொத்தத்தை கொடுத்துருந்தா நமக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும்ன்ற மனம் இருக்கிறவனு கூட கொடுக்கறதுக்கு விட மாட்டாங்க. ஏன் அவன் அதை அனுபவிக்கட்டும்ன்றதுக்காக, அதை அனுபவிக்கலன்னா சம்மன் படாது. என்னால முடிந்த ஏதோ ஒரு உதவிகளை நம்ம ஃபவுண்டேஷன் மூலியமா செய்யறோம் வைக்கிறோம், அதெல்லாம் ரெண்டாவது, அதை விடுங்க. அந்த உயிர்களை பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுதுங்க. பிறந்த குழந்தைக்கே ஏன் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? இது எல்லாத்துக்கு காரணம் நீங்க பண்ண தப்பு தான். உயிர்கள் மேல நீங்க வந்து கொஞ்சம் கூட கருணை இல்லாம ஒவ்வொரு உயிர்களையும் கொன்னது மட்டும்தான் இத்தனைக்கு காரணம். வேற எது காரணம்? ஒருத்தங்களை மனதளவுல கஷ்டப்படுத்துறது, ஈகோல வேதனைப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கோபத்துல திட்டுறது, முடிஞ்சதை பண்ணுன்னு சொல்லி திமிர்ல பேசுறது, அகங்காரத்தை என்ன பண்றதுன்னே தெரியாம போற போக்குல கண்டதை போட்டு உடச்சிட்டு போயிருங்க. மனசு கிணசு எல்லாத்தையும் உடைச்சிடுறீங்க, எல்லாத்தையும் சுக்கு சுக்கா உடைச்சிடுறீங்க. எப்படி கடவுள் பார்த்துட்டு இருப்பான்? சதா சர்வகாலமும் நீதியை கொடுக்கக்கூடிய கடவுள் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான்? உங்களுக்கு ஒரு வலிவேதனை வரும்போது அதுக்கு உண்டான நியாயம் தீர்வு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதே மாதிரி மற்ற உயிர்கள் நினைக்காதா? யோசிங்க. நமக்கு நடக்கிற மாதிரிதான் எல்லாருக்கும் நடக்குதும் அப்படின்னு சொல்லி உணர்றதுதான் மாபெரும் ஞானம், மாபெரும் பக்குவம். அது ஏன் உணர மாட்டீங்க? அது ஏன் வரமாட்டீங்க? உங்களுக்கு என்ன காரணம்? எது தடுக்குது? யோசிங்க. பல பதில்கள் சொல்றீங்க, படிச்சிட்டேன். ஆனா இதுக்குண்டான பதில் இதுதான் சரியான பதில் இல்லை. இந்த பதில் வழியா போனீங்கன்னா நீங்க சேஃபா இருப்பீங்க. என்ன பதில்? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிறார் வள்ளலார். எப்படி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க? அப்ப காக்கா, கொசு, பறவை எல்லாம் அதுல வந்துருச்சு தானே? அதனாலதான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்ற, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கின்ற தன்மைக்கு ஒருத்தன் வந்துட்டானா, எப்படி ஒருத்தன் மேல நமக்கு கோபம் வரும்? கோபம் வந்தா அது சும்மா அவனை திருத்துறக்குண்டான கோபமா இருக்குமே தவிர அவன் நாசமா போகணும்னு எவனும் நினைக்கவே மாட்டான். எல்லா உயிரும் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டான். அந்த தன்மைக்கு வர்றதுக்கு தான் அத்தனை பயிற்சிகளும், அத்தனை யோக முறைகளும். எதற்காகனா எல்லா உயிர்களையும் தன் போல கருதுறதுக்கு தான். எல்லா உயிர்களும் என் உயிர் தான், அதனால தன்னை போல் கவனி அப்படிங்கிறார் வள்ளலார். தன்னை போல் கவனி அப்படிங்கிறார். ஏன் தன்னை போல் கவனிக்கணும்? நீங்க உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா மட்டும் தட்டு கழுவுறீங்க, நல்லா தொடக்கிறீங்க, சாப்பாடு போடுறீங்க, குழம்பு ஊத்துறீங்க, தண்ணி வைக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. அப்படி இருக்கிறப்போ நினைச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தன்மை எப்படி மாறும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி மாறும்? சுயநலமாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனால் எப்படி பொதுநலத்தோடு செயல்பட முடியும்? அவன் கோரிலேயே தான் வீடு, தான் வாசல், தனக்கு வேணுங்கிறது இருக்கும் போது எப்படி அது மாற்றி செயல்படும்? என் கேள்வி அவ்வளவுதான். இது புரிஞ்சுக்காம பல பேர் தற்கொலை வேற. இன்னைக்கு ஒண்ணு சொல்ற எழுதி வச்சுங்க, தற்கொலை பண்றவங்க எல்லாம் இங்க இருந்து தப்பிக்கலாம், எஸ்கேப் ஆகலாம். அங்க மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, மிகப்பெரிய பிரச்சனை. எல்லாம் பார்த்தாச்சு, மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. தொட்டீங்கன்னா முடிஞ்சிட்டீங்க. தற்கொலை என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் தீர்வாக கையில் எடுத்து விட்டால் உங்களது வாழ்வு மொத்தமும் வீணா போயிடும். இந்த வாழ்க்கை இல்ல, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழ்வீங்க. பாடி விட்டு எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, ஆஃப்டர் டெத். படிச்சு பாருங்க, நிறைய புத்தகங்கள் இருக்கு, நம்ம தகுந்த புத்தகங்கள் நிறைய. நாலாவது டைம் வேஸ்ட் பண்றதே இல்ல. பொய்னா பொய்ன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு புக்கு? நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் புக்கு. நான் நம்பிட்டேன், நம்பிக்கை வந்துருச்சுன்னா எல்லாமே வந்துருதே. அதனாலயே எனக்கு ரொம்ப ஷார்ட் ப்ராசஸ் நிகழ்ந்தது காரணம் தான். தேவையில்லாம என் மைண்ட கண்டதுல போட்டு அலைய, ஒரு பதில் கிடைக்கல, அது தேவையில்லைன்னு விட்டுட்டு நான். எனக்கு எது தேவை? ஆழ்ந்த அமைதிக்குள்ள போகும்போது உண்மை தெரியும் புரிஞ்சுட்டேன்னா நான் ஏன் கேள்விகளுக்கு பதில் தேடி அலைய போறேன்? கேள்விக்கு பதில் தேடி அலையணும்னா 100 கோடி கேள்விகளுக்கு மேல இருக்கு. எத்தனை கேள்விக்கு நான் பதில் தேடி அலைய? புரியுதா புரியலையா?
உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்க என்ன பண்ணணும்? எனி ஐடியா? உங்களுக்கு இனிமேல் உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்ற வரைக்கும் உங்களுக்கு இந்த நல்லது அப்படின்றது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க ஒருத்தருக்கு நல்லது பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்பதே கிடையவே கிடையாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? ஒரு மனிதனுக்கு தேவை என்பது என்ன? ரெண்டே விஷயம் தாங்க, அளவு கடந்த அன்பும் மனதை கவனிக்கக்கூடிய பக்குவம் இருந்துச்சுன்னா போதும், எல்லாமே அவனுக்கு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஏன்? அதனாலதான் அன்பே சிவம் அப்படின்னாங்க. நம்ம அன்பே கடவுள்னு எடுத்துப்போம். ஏன்னா எல்லா மதத்தினருக்கும் இந்த உண்மை என்பது நிச்சயமாக போய் சேர வேண்டும் என்பதால் நாம் அன்பே கடவுள்னு எடுத்துப்போம். மற்றவங்களோட நல்லதுக்கு தான் நான் அறிவாளி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி, நம்ம பெரியாள்னு ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம பேச வேண்டாம். அன்பே கடவுள் அப்படி நம்ம எடுத்துப்போம். ஏன் அன்பே கடவுள்? சும்மாவா சொன்னாங்க, நீ அன்பு காமிச்சிட்டீங்கனாவே முடிஞ்சு போச்சு. அப்போ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், கவலைப்படுற மாதிரி இருக்கும், ஆனா ரிசல்ட் உங்களுக்கு லைஃப் லாங். எங்க இருந்து உங்களை பிளஸிங் பண்றாங்கன்னே தெரியாது. சித்தர்கள், தேவாதி தேவர்கள், கோடான கோடி யோகிகள் அனைவரும் உங்களை வாழ்த்துவாங்க. இருந்த இடத்துல இருந்து வாழ்த்துவாங்க. நல்லா இருப்பா, நீ நல்லா இருக்கணும்டா, பெரிய இடத்துக்கு போகணும்டா, உன்ன மாதிரி ஒரு ஆளே இல்லடான்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவையோ கொடுத்துருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப என்னையவே நீங்க நல்லவன்றீங்க, என்னோட நல்ல நிறைய நல்லவங்க எல்லாம் இருக்காங்க. நானே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் புதர்க்கமா யோசிப்பேன். ஆனா சாட்சாத் ஃபுல்லா அந்த பரம்பொருளின் தன்மையில் இருக்கக்கூடிய பெரிய குருமார்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள யாரோ ஒருத்தங்க நல்ல மன உருக்கத்தோட இருக்கிறவங்க, இவன் நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க, நீங்க ஒழுக்கமா இருந்து பயிற்சி ஒழுங்கா பண்ணீங்கன்னா போற போக்குல ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருவாங்க. போற போக்குல நடக்கும். அது எப்ப நிகழ்ந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது. ஆனா அது எப்ப தெரிய வரும்னா, இந்த உலகம் உங்களை பற்றி பேச ஆரம்பிக்கும். அப்பதான் உங்களுக்கே தெரிய வரும், ஆஹா இது நடந்திருக்கா நமக்கு அப்படின்னு. எல்லாமுமே அப்படித்தான். இதுல என்ன டவுட்டு? அப்ப எப்படி இருக்கணும் இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை எப்படி வாழணும்? அன்போட இருக்கணும், சரி, தவம் பண்ணணும், சரி, இது ரெண்டு இருந்தாவே எல்லாம் வந்துடும். இருந்தாலும் இன்னும் சில மனக்குழப்பங்கள் எனக்கு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணலாம்? டோட்டல் மேட்ரு அவ்வளவுதான், அளவு கடந்த அன்போட இருந்தாவே எல்லாம் வந்துடும். பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகும் போது பொருளாதாரம், பாசிட்டிவான விஷயம் எல்லாமே வந்துடும், எல்லாமே கிடைச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும், ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஆனா அதுக்கடுத்து என்ன பண்றது? இன்னும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டியது இருக்கு. இந்த வாழ்க்கையை வாழ்றதுதான் ட்விஸ்டே இருக்கு. ஞான நிலை அடைவது என்பது பெரிய விஷயமே கிடையாது. உணர்றதுதான் ஞான நிலை. ஞான நிலையிலேயே நீடித்து நிற்பதுதான் மிகப்பெரிய விஷயம். எவ்வளவு நேரம் நீடிச்சு நிக்க முடியும் உங்களால ஞான நிலையில? ஒவ்வொரு சம்பவத்தையும் ஞான நிலையோட வெளிப்பாடாதான் பார்க்கணும். ஒரு உயிர் போனாலும் சரி, ஒரு உயிர் வந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலனாலும் சரி, ஒரு பட்டாம்பூச்சி பறந்தாலும் சரி, அது பறக்கலனாலும் சரி, டியூப்லைட் எரிஞ்சாலும் சரி, எழுதலனாலும் சரி, நெட் கனெக்ட் ஆனாலும் சரி, ஆகலனாலும் சரி, அனைத்துமே எப்படி இருக்க வேண்டும்? சாட்சாத் அன்பின் வெளிப்பாடாதான் இருக்கணும். எது எப்படி இருந்தாலும் நான் இப்படித்தான்ப்பா, நீ என்னை என்ன வேணான்னு சொல்லு, நான் எங்க வேணாலும் சொல்லு, ஆனா கடைசியில குருநாதரோட காலில் வந்து நான் பாட்டுக்கு பெசாம படுத்துப்போம் படுத்துக்கணும். அப்படி இருக்கிறவன் மட்டும்தான் கரதேற முடியுமே தவிர, ஒரு கட்டத்துக்கு மேல குருநாதர் என்ன பெரிய கைடு பண்ற, எல்லாமே நானே தான் யோசிச்சேன், எல்லாமே எனக்கே தான் எல்லாமே தெரியுது, குருநாதரே தேவையில, எல்லாம் நான் தான் நினைச்சிட்டீங்கன்னு அவுட். நீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு பவுண்டரி விட்டு வெளில போயிருவீங்க, அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் கனெக்ஷன் ஏற்படுத்துறது கஷ்டம், வரவே மாட்டாங்க, உங்க பக்கத்திலேயே வரமாட்டாங்க.